விகாரி வருஷம், புரட்டாசி மாதம், மேஷ ராசி பலன்கள். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புரட்டாசி மாதம், அதாவது 18/9/2019 முதல் 17/10/2019 வரை உள்ள புரட்டாசி மாதம், திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக கிரக மாறுதல்கள் எப்பொழுது என்பதை பார்ப்போம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி சனி பகவான் வந்து தன்னோட வக்ர நிலமிலிருந்து விடுபடுறாருங்க, வக்ர முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல புரட்டாசி 8ஆம் தேதி செவ்வாய் துலாம் ராசிக்கும், புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கும், புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கும் இடம்பெறுகிறார்கள். புரட்டாசி மாதம் 30ஆம் தேதி இரவு 1:03 அளவுக்கு சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடம்பெறுகிறார்கள். ரிஷப ராசி சகோதர சகோதரிகளே, 18/9/2019 முதல் 17/10/2019 வரை உள்ள புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி உங்களுடையதுங்க, அதாவது 31°லிருந்து 60° கொண்ட ஒரு 30 பாகை கொண்டது ஒரு ராசி. சரி, உங்க ராசி நாதன் சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. மாத ஆரம்பத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 16ஆம் தேதி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல தன வீட்டுக்கு போறாரு. சரி, 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு உண்டான சூரியனும் 5ஆம் இடத்துல, தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு உண்டான புதனும் 5ஆம் இடத்துக்கு உண்டான புதனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கு. ரொம்ப ஒரு அபரிமிதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. 4 சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கை, 4ஆம் பாவத்தை சூரியன் வந்து 5ல இருக்கும் போது புதுசா அதுக்கும் ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியக்கூடியது சூழலுங்க. அது முதல்ல ஆரம்ப ஒரு வாரம் தாங்க உங்களுக்கு ஒரு அலைச்சல கொடுக்கும், ஒரு நல்ல லேண்டா அமையணும் இல்ல ஒரு நல்ல வீடா அமையணும்ன்றதுக்கு ஒரு அலைச்சல கொடுக்கும். செவ்வாய் எப்ப 5ஆம் இடத்துக்கு போறாரு, விரயஸ்தான ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ சுப விரயம் ஆகும். நீங்க ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். நல்ல இடத்துல ஒரு லேண்ட்ன்றது அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாசம் இருக்கு. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 5ஆம் இடம் போகும்போது இதுவரைக்கும் பேரண்ட்ஸ் அதாவது அம்மா அப்பாவுக்கு உடம்பு ரீதியா பிரச்சனை யாருக்கோ ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த மாசம் இந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய அமைப்புன்றது உண்டு. அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உடல் ரீதியான தொந்தரவுகள் எதுவுமே இருக்காதுங்க. சரி, உத்தியோகம் வேலை விஷயம் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய பகவான் உங்க ராசிநாதன் கூட சூரிய பகவான் இருந்தால ஹை லெவல் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. செய்யற வேலையா இருந்தாலும் சரி, நீங்க பாக்குற தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் செய்யற உத்தியோகத்துல வந்து கூடுதல் பொறுப்புகள் உண்டாகக்கூடிய ஏற்படக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்குங்க. அதனால உங்களுடைய ஒர்க் கெப்பாசிட்டி என்ன உங்க கம்பெனில வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும் போது ஏனோ தானே கொடுத்துட மாட்டாங்க, அந்த ஒர்க்குக்கு நீங்க தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சுதான் கொடுப்பாங்க. சோ உங்களுடைய திறமை மொத்தம் வெளிப்படக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசம் இருக்குங்க. பொதுவான ஆரோக்கியம், குடும்பத்துல அமைதி, பண வரவு இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாசம் கொஞ்சம் திருப்தியா இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்கு. இவங்க ரிஷபராசியில அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் மிருகசேஷ நட்சத்திரத்தின் 2 பாதங்களும் உங்க ராசியில இருக்குங்க. சரி, கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
செய்யறதான் சொல்வேன், சொல்றதுதான் செய்வேன் அப்படின்னு ஒரு சினிமா டைலாக் வரும் பாத்தீங்களா ரஜினிது. அந்த மாதிரி உங்க ஒர்க்கும் நீங்க பேசுற பேச்சும் ஒன்னா இருக்கும், செய்யற வேலைய பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பீங்க, இதால உங்க உயரதிகாரியோட பாராட்டா பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மாசம் உங்களுக்கு உண்டுங்க, எதையும் சுரப்ப மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் ஒரு வடிவேல் டைலாக் வருமே, எந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்த பிளான் பண்ணி சரியா பர்ஃபெக்டா குறித்த நேரத்துல முடிக்கக்கூடிய திறமை இந்த மாசம் உங்களுக்கு வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு உங்களோட மதிப்பு மரியாதைன்றது கூடுங்க. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா, மாத ஆரம்பத்துல கொஞ்சம் செலவுன்றது எக்ஸ்பென்சஸ்ன்றது அதிகமாகவே இருக்கக்கூடிய சூழல் காணப்படுதுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு உண்டான அதிபதி முயற்சி ஸ்தானம். ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு உங்களை சாட்டிஸ்ஃபை, உங்களுக்கு நீங்களே செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அதுக்கு இந்த பொருள் இருந்தா இருக்குமா, இல்ல இந்த நகை வாங்கலாமா, இந்த துணி வாங்கலாமா, ஏதோ ஒரு வகையில உங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்காக ஒரு செலவை ஏற்படுத்தி அந்த செலவுக்கு உண்டான பொருளை ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்க. சோ கூடுதல் செலவை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா, செய்த தொழில பாத்தீங்க அப்படின்னா, சில சில சுணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது யாருக்கு, நீர் சம்பந்தப்பட்ட பொருள், அதாவது நீர், பால், எண்ணெய் வியாபாரம், இந்த மாதிரி பண்றவங்களுக்கு சில சில சுணக்கங்கள் இருந்தாலும் அதை பத்திதான் பெருசா கவலைப்படல, படமாட்டீங்க. இன்னொரு நாலஞ்சு நாள் தானே, என்ன நேரத்தில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாதமா ரோஹி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இருக்குங்க. மிருகசீர்ஷம் நட்சத்திரம் பிறந்தவங்க, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா, எதையும் உற்சாகமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசம் இருக்குங்க. உடல் ஆரோக்கிய முன்னேற்றம், புதுசா வண்டி வாங்கணும், இருக்கிற வண்டி கொஞ்சம் பழசாச்சுங்க, அதை ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல புது வண்டி வாங்கலாமான்னு திங்க் பண்ணி, இதுவரைக்கும் திங்க் பண்ணது இல்லாம போய் இல்ல நான் இன்னைக்கு புது வண்டி வாங்கதான் தீர போறேன் அப்படின்னு சொல்லி புது வண்டிக்காக ஒரு ஆர்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலைன்றது இந்த மாசம் உண்டு. நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமா உண்டு. ஆனாலும் அது அடுத்த வாரம் ரெண்டாவது வாரத்துல என்ன ஆகுதுன்னா, செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனை சேர்ந்திருக்கு. ஸோ எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த சமயத்துல வண்டியில போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது இல்லாம உங்க ராசிக்கு வந்து உங்க நட்சத்திர செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போறதால நிலம் வாங்குறதால் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க கட்டின வீடியோ இல்ல உங்க வீட்டை வாங்குறதை விட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நிலத்தை வாங்கறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால நீங்க வந்து நிலத்தை வாங்கி போடுங்க. அதே மாதிரி உங்க செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போறதால புத்திர சந்தா புத்திர பாகியத்துக்காக இயங்குறவங்களுக்கு சந்தான வரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசம் இருக்குங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரம் குறிப்பா சொல்றேங்க. அதனால எல்லா விதத்திலையும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசம் இருக்குங்க. சரி, இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுங்க. முடிஞ்சா காஞ்சிபுரம் போயிட்டு காமாட்சி அம்மனை நேரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அருகில் இருக்கிறவங்க இல்ல என்னால கொஞ்சம் தூரம் இருக்குங்க போக முடியல அப்படின்னு நினைக்கு, ஒர்க்கு டென்ஷனா இருக்குங்க, லீவ் போட முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக போக முடியலன்னு முடியாதவங்க இருக்க இடத்துல இருந்தே காஞ்சிபுரத்தை நோக்கி திசை நோக்கி நமஸ்காரம் பண்றது ரொம்ப விசேஷம். அது மாதிரி நீங்க இருக்கிற திசை பார்த்து காமாட்சி அம்மனை மனசார வேண்டிக்கோங்க. நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாட இந்த வழிபாடு அமையுங்க. நன்றி, வணக்கம்.